இன்னும் எத்தனை நாள் தான் நீ இப்படியே இருக்க போகிற? நான் கேட்குறது உனக்கு புரியுதா? நீ எத்தனை நாள் தான் வாழ்கிற இந்த வாழ்க்கையை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்க போகிற? உனக்கு திறமை இல்லை, தைரியம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு ஆயிரம் காரணங்களை சொல்லி நீ வாழ்கிற இந்த வாழ்க்கையை நியாயப்படுத்தலாம். இந்த காரணங்களை உன்னை சுற்றி இருக்கிறவங்க வேணால் நம்பலாம், ஏன் நான் கூட நம்பலாம். ஆனால் உனக்கு தெரியும், உன்னோட மனசாட்சிக்கு தெரியும் நீ முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணிட்டியான்னு. உன்னோட மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் நீ இன்னும் எவ்வளவு முயற்சி பண்ண வேணும்னு. உன்னோட மைண்டு வேணால் போய் சொல்லும், வேணாண்டா விட்டுரு, இதுக்கு மேலே முயற்சி பண்ணால் வலிக்கும் கஷ்டமாக இருக்கும்னு. ஆனால் உன்னோட மனசாட்சி அப்படி இல்லை. உன்னோட மனசாட்சி சொல்லும், நீ முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணிட்டடா, இருந்தாலும் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணு, அப்போ தான் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும்னு. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை தான் உன்னோட வாழ்க்கையில் என்றைக்குமே உன் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சு, நீ ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமுமே அதுவாகவே உன் வாழ்க்கையில் நடந்துடாது. ஒருவேளை அதுவாகவே உன் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா எல்லா நேரங்கள்லையும் அந்த விஷயம் நீ ஆசைப்பட்டதாக இருக்காது, அதையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்தில் சாதாரண மனுஷங்கள்லேருந்து சாதனையாளர்கள் வர யாருக்குமே அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படவே செய்யாது. ஒருவேளை அவங்க திறமையை அவங்க வெளிப்படுத்தணும்னு நினச்சா அவங்களுக்கான வாய்ப்பை அவங்க தான் உருவாக்கிக்கணும். நீ நல்லா படிப்பப்பா உனக்கு ஃபஸ்ட் ரேங்க் தரேன்னு யாரும் தரப்போகிறதில்ல. உனக்கு ஃபஸ்ட் ரேங்க் வேணும் அப்படின்னா உன்னால் முடியும், நீ படித்து காட்டாதான் உண்டு. நீ நல்லா திறமைசாலியாக இருக்கப்பா உனக்கு கின்னஸ் ரெக்கார்ட் தரேன்னு யாரும் தரப்போகிறதில்ல. உனக்கு கின்னஸ் ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா உன்னால் முடியும்னு நீ திறமைசாலின்னு நீ நிரூபித்து காட்டினாதான் உண்டு. அது மட்டும் இல்லை, சாதனையாளர்களுக்கும் சாதாரண மனுஷங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். சாதாரண மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகள்லையும் இருக்கக்கூடிய தடைகளை பெரிய தடைக்கல்லாக தான் பார்ப்பான். ஆனால் சாதனையாளன் அப்படி இல்லை, அவனோட வாழ்க்கையில் வரது தடைக்கல்லாகவே இருந்தாலும் கூட அது அவன் வாழ்க்கையின் வெற்றிக்கான படிக்கல்லாக தான் பார்ப்பான். ஸோ உன்னோட வாழ்க்கையில் வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய தடைகளை பார்க்காத, தடைகளையும் நல்ல வாய்ப்பாக பாரு, வெற்றி உனக்கு தான். நிறைய பேர் சொல்லலாம், நான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கு போதுமான முயற்சியும் சரியான பயிற்சியும் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை அடைய முடியாது. நீ ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மூணு தடவையோ தோக்கும்போது திரும்ப முயற்சி பண்ணால் சரி ஓகே நல்ல விஷயம், ஆனால் அந்த முயற்சி கூட போதுமான பயிற்சி இருந்துச்சான்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஒருவேளை அந்த பயிற்சி கொஞ்சம் கம்மின்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னா போதுமான பயிற்சியை பண்ணி திரும்பவும் முயற்சி பண்ணிப்பார், வெற்றி உனக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.